நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் காஞ்சி மகாசுவாமிகளுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த அற்புதங்கள் சிலவற்றை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மகா குருவான மகா பெரியவரை நாம் தரிசனம் செய்வது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நமக்கு பெரிய ஒரு பாக்கியம். அவர் ஒரு மிகப்பெரிய சன்னியாசி, தவசி, மகா குரு, மடாதிபதி, நிறைய சம்பந்தங்கள் உடையவர். அப்படிப்பட்ட அவருடைய வாழ்க்கையில் அவரை சந்தித்தவர்களுக்கு நேரிட்ட அற்புதங்கள், அவைகளை சிந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு மனோதைரியம். இன்றைக்கு பெரியவர் வந்து ஸ்தூலமாக உருவத்திலோடு இல்லையே தவிர சூட்சமமாக அவர் இருக்கிறார். பெரிய பொதுவில் மகான்களுக்கு மரணம் என்பதே கிடையாது. அவர்கள் உடம்போடு நம்ம கூட இல்லையே தவிர மற்றபடி அவர்கள் வந்து நமக்கு தோன்றா துணையாக என்று சொல்வார்கள். அதுபோல் தோன்றா துணையாக சூக்ஷமமாக இருந்து கொண்டு அவர்கள் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருகிறார்கள். நமக்கு பக்கத்துணையாக இருக்கிறார்கள். நல்வழி காட்டுகிறார்கள். நம் புத்தியிலிருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம். அந்த வகையில் நேற்று எப்படி ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு ஸ்மரணையே இல்லாத குழந்தையை எப்படி ஸ்மரணை வந்தது, அதே போல் ஒரு ஐயங்கார் அவருக்கு புத்தி பேதலித்து விட்ட ஒரு நிலை. அந்த நிலையில் இப்போ அவருடைய வாழ்க்கையில் பெரியவர் எப்படி அற்புதங்கள் செய்தார் அப்படிங்கிறத நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவரை குணசீலத்திலே வைத்து பார்த்துவிட்டு அங்கேயும் ஒன்றும் நடக்காமல் போய் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அவரை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு பக்கத்திலேயே பெரியவர் வந்து ஒரு முகாமிட்டு தங்குகிறார். உடனே எல்லாரும் பெரியவரை பார்க்க செல்கிறார்கள். அவர்களுக்கும் தகவல், இந்த மாதிரி பெரியவர் வந்திருக்கார், ஒரு குருவை தரிசனம் பண்ணுறதுங்கிறது நமக்கு ரொம்ப புண்ணியம் இல்லையா, அவரை தரிசிக்கிற ஒரு சந்தர்ப்பம், அந்த அந்த அனுகிரகத்திலாவது இவருக்கு ஏதாவது நல்ல வழி கிடைக்கலாம் அல்லவா என்று சிலர் எடுத்து சொல்ல இவர்களும் அவரை அழைத்து கொண்டு பெரியவரை பார்க்க வருகிறார்கள். இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் இருக்குது, என்னன்னாக்கா இவர்கள் வைஷ்ணவர்கள். வைஷ்ணவ சம்பிரதாயமும் வைஷ்ணவ ஆச்சாரங்களும் வேறு வேறு, சைவ சம்பிரதாயம் வேறு, வைஷ்ணவ சம்பிரதாயம் வேறு. அங்கே அந்த வகையில் இவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மற்றதெல்லாம் வந்து, ஆனால் பெரியவர்கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னால், பெரியவர் வந்து எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த வழியை பின்பற்றுகிறவராக இருந்தாலும் அவர்களை அவர் வந்து தன்னுடைய வழிக்கு, அவர் ஒரு அத்வைதி, அந்த அத்வைதத்துக்கோ அல்லது தான் பின்பற்றுகின்ற மார்க்கம்தான் சரி அதில் வரணும் என்றும் அவர் சொன்னதே கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லாம் ஒன்றும், அவருக்கு வேறுபாடே கிடையாது. ஒவ்வொன்றுக்கிட்டையும் ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறது. அவர் வந்து முற்றும் தெளிந்த மிக மேலான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர். அதனால் அப்புறம் ஏன் எத்தனை பிரிவு, ஒன்று தானே எல்லாமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஊருக்கு பல பாதை, ஒரே பாதையில் போகும்போது டிராஃபிக் நெருக்கடி ஏற்பட்டு திணறல் உண்டாகிறது. பல பாதைகள் இருக்கும் பொழுது பிரிந்து செல்லும் பொழுது சுலபமாக போய் சேர முடிகிறது. அதுபோல் தான் இந்த மாதிரி மனித மனத்தினுடைய தன்மைக்கு ஏற்ப நம்முடைய மதம் பல வடிவங்களை கொண்டு விளங்குகிறது. நாம் ஒருத்தர் தான், ஆனால் என் மகளுக்கு நான் தந்தை, என் மனைவிக்கு நான் கணவன், எங்கள் அம்மாவுக்கு நான் பிள்ளை, நான் ஒருவன். ஆனால் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ப என்னுடைய உறவு எப்படி மாறுகிறதோ அதுபோல் ஒன்றாகிய கடவுள் பல வடிவாக காட்சி தருகிறான். அந்த வடிவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவை பற்றி கொண்டு, இந்த வடிவில் நாங்கள் இவரை வணங்கி இவரையே முழுமுதற் கடவுளாக கொண்டு நாங்கள் செயல்பட விழைகிறோம் என்று அந்த ஆதி பரம்பொருள் மகாவிஷ்ணுவாக காட்சி தரும் பொழுது அவரை வைணவர்கள் வணங்குகிறார்கள். ஈஸ்வரனாக காட்சி தரும் பொழுது அவரை சைவர்கள் வணங்குகிறார்கள். சக்தியாக காட்சி தரும் பொழுது சாக்தர்கள் வணங்குகிறார்கள். முருகனாக என்று வரும்பொழுது கௌமாரர்கள் வணங்குகிறார்கள். இப்படி ஒன்றுதான், அது பல ரூபமாக காட்சி தந்து வழி நடத்துகிறது. அவ்வளோதான் அதுக்கு பின்னால் இருக்கிறது. அதனால் அவர் ரொம்ப பரந்துபட்ட உள்ளமுடையவர். அவரவர்கள் அவரவர்கள் வழியிலே செல்ல வேண்டும், அதை விட்டு விலகக்கூடாது என்றும் சொல்லுகின்றவர். அந்த வகையில் இந்த ஐயங்கார் அவரும் அவருடைய உறவினர்களும் அவரை அழைத்து கொண்டு, 12 திருமணோடு அவரை அழைத்து கொண்டு வந்து அவர்கிட்ட முன்னால் நிறுத்தி இந்த மாதிரி பிரச்சனையை சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லும்பொழுது ஒரு கருத்தை கூடுதலாக சொல்லுகிறார்கள், என்னென்னாக்கா நிறைய கோவில் குளங்களுக்கு போனோம்,
ஆனால் பல கோவில் குளங்களுக்கு போயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது பெரியவர் அதை கேட்டு சிரிக்கிறார். அதற்கு என்ன அர்த்தம்னா, ஒரு சாமியும் கண்ணு திறக்கலை, நாங்கள் கோயில் குளத்துக்கு போகிறதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் ஒரு கருத்து வந்து விடுகிறது. நம்ம வாழ்க்கையில் நாம்பளும் நம்ம பிரச்சனை தீராத நிலையில் இது போல் பேசியிருக்கிறோம். நான் என்ன எந்த கோயிலுக்கு போகல, நான் எந்த சாமியை கும்பிடலை, நான் என்ன பண்ணலை, எந்த சாமிக்கும் என் மேலே கருணை இல்லை, அதுக்கு எனக்கு கண்ணே திறக்க மாட்டேங்கிறது என்று எத்தனையோ பிரச்சனைகளில் நாமும் புலம்பியிருக்கிறோம் அல்லவா. அதுபோல் அவர்களும் பிரச்சனையை சொல்லிவிட்ட உடனே அவர் சிரித்து கொண்டே கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, உங்களுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நான்கு வரி, அந்த வரிகளை எடுத்து சொல்லி அதை அவர்களை உச்சரிக்க சொல்லுகிறார். திரும்ப திரும்ப சொல்ல சொல்லுகிறார். அவர்களும் அந்த வரியை சொல்ல தொடங்குகிறார்கள். அப்பொழுது அந்த கூட்டத்தில் நன்கு 6 அடி உயரத்திற்கு ஆஜானுபாகுவாக விளங்குகின்ற ஒருவர் அவரை கூப்பிடுறார். நல்ல முஷ்டியாக நல்ல ஆஜானுபாகுவாக இருக்கிறார். அவரை அழைத்து ஒரு பைல்வான் போல் இருக்கிறார். அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கையை இப்படி பிடித்து நன்றாக கையை இப்படி வைத்துக்கொண்டு என்ன செய்கிறேன்னா, இந்த பிராமணருடைய உச்சந்தலை இருக்கிறது அல்லவா, அந்த தலைமேல் ஓங்கி 1 அடி அடிக்கணும் நீ என்கிறார். மற்றவர்களுக்கு சற்று கருக்கென்கிறது. ஏன், அவருக்கே கூட ஒரு மாதிரியாக இருக்கிறது, என்னடா நம்மளை போய் அடிக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு, பயப்படாத ஒன்றும் ஆகாது ஓங்கி அடி அப்படிங்கிறார். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஓங்கி 1 அடி அடிக்கிறார். அப்புறம் சொல்கிறார், இன்னும் சரியாக அடிக்கலை நீ, 2வது 1 அடி அடிங்கிறார். இவர் அடிக்கும் பொழுது இவர்கள் அந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை சற்று நிறுத்தும் பொழுது, இல்லை இல்லை அதை நீங்கள் நிறுத்தாதீங்க, நீங்கள் சொல்லுங்கோ அப்படிங்கிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்போ 2வதாக ஓங்கி அடித்த உடனே சட்டுன்னு அந்த பிராமணர், அந்த ஐயங்கார் இருக்கார், அவருக்கு ஒரு உடலில் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு அவருக்கு வந்து பழைய நினைவு திரும்பி விடுகிறது. அந்த விட்டத்தையே வெறுத்து பார்த்து கொண்டு தான் யார் என்பதையே மறந்து போன நிலையெல்லாம் விட்டு விலகி சுற்றி சுற்றி பார்க்குறார். என்னடா அது, நாம் எங்கே இங்கே வந்தோம், நம் எதிரிலே பெரியவர், அடடா நம்ம உறவினர்கள் எல்லாரும். உடனே அவர் பேச ஆரம்பிக்கிறார், எனக்கு என்னாச்சு, நான் எப்படி இங்கே வந்தேன், என்னை எதற்காக கூட்டி கொண்டு வந்தீர்கள் அப்படின்லாம் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார். அவர்களுக்கும் தெரிந்து விட்டது, இவருக்கு சொஸ்தமாகிவிட்டது என்று. இது வந்து ஒரு சின்ன, கிட்டத்தட்ட ஒரு வர்மத்திலே கொடுத்த ஒரு சிகிச்சை மாதிரி, ஒரு சின்ன அடைப்பு. தலையில் அடித்த உடனே அந்த அடைப்பு நீங்கி ரத்த ஓட்டம் ஏற்பட்டு அல்லது நரம்பு பிசகு நீங்கி என்ன நடக்கணுமோ அது நடந்து பிரஜை வந்து விட்டது. பெரியவருக்கு அதை பார்த்த உடனே தெரிஞ்சது, இவருக்கு இதுதான் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு நல்ல உயர்ந்த முக்காலமும் அறிந்த சன்னியாசிகளுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சிறப்பு அப்படின்னு நாம் சொல்லணும். நம்ம போய் பெரியவர் முன்னால் நின்று நம்மளுடைய கஷ்டங்களை வார்த்தையால் சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. நம்ம போய் நின்னாலே போகிறோம், அவருக்கு வந்து நாம் எதற்கு வந்திருக்கிறோம், ஏன் வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் அவருக்கு நன்றாக தெரிந்துவிடும். பல பேருக்கு அவர்கள் எதுவும் சொல்லாமலே அவர் வந்து பூர்ண அனுகிரகத்தை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்திருக்கிறார். அதற்குத்தான் குருக்கள் இருக்கிறார்கள், அவர்களை ஆச்சாரியர்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆச்சாரிய சம்பந்தம் நமக்கு எவ்வளவு நல்லது, நம்ம மதத்தில் இறை வழிபாட்டை விட குரு வழிபாடு ரொம்ப ஒருபடி மேலானது. அதனால் நல்ல குரு, குருவினுடைய பாக்கியம், குரு நமக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பதற்கும் நாம் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு கருத்தை சொல்வார்கள், எனக்கு ஒரு நல்ல குரு அனுகிரகம் கிடைக்கலன்னா என் கட்டத்தில் விதி இல்லைன்னு அர்த்தம். எனக்கு நல்ல, நான் ஒரு புத்திசாலி, எனக்கு நல்ல, நான் ஒரு புண்ணியம் செய்தவன் என்றால் எனக்கு ஒரு குரு தேடி வந்து என்னை ஆட்கொள்வார் என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். அதனால் பெரியவர் வாழ்க்கையில் இதுபோல் எத்தனையோ அற்புதங்கள் இன்னும் நிறைய நாம் சிந்திப்பதற்கு இருக்கிறது. தொடர்ந்து காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.